கண்ணாடி வளையலும் கல்லு வச்ச ஜிமிக்கியும் கண்ணான தங்கச்சுக்கு நான் மாட்டுவேன், அன்பில் நீராட்டுவேன். ஆம், கண்ணாடி என்ற ஒரு பொருளை பற்றித்தான் நான் இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஆடி என்பது அதன் ஒரு மேற்பரப்பாவது ஒளியை பிரதிபலிக்குமாறு அமைந்துள்ள ஒரு பொருளாகும். கண்ணாடியில பல வகைகள் இருக்கிறது, ஆனா எல்லாரும் பயன்படுத்துறது என்னன்னு பாத்தீங்கன்னா தலவாடி. தளவாடி என்பது தட்டையான மேற்பரப்பை கொண்ட அதற்கு முன்னுள்ள பொருட்களின் பிம்பங்களை அதே அளவில் தெளிவாக காட்ட வல்லது. வளைந்த பரப்புகளை கொண்ட ஆடிகளும் உள்ளன. இவ்வாறான ஆடிகள் பிம்பங்களை பெருப்பித்து அல்லது சிறிதாக்கி காட்டுவதுடன் ஒளிக்கற்றைகளை குவிக்கும் வல்லமையும் கொண்டவை. இதனால் இவை இவ்வியல்புகளை பயன்படுத்தும் பல்வேறு சாதனங்களில் பயன்படுகின்றன. அதாவது லென்ஸ்னு சொல்றமே. அது கண்ணாடியின் வகைகள் யார் யாருக்கு தெரியும் சொல்றேன் கேட்டுக்குங்க. தளவாடி, வளைவாடி, குவியாடி, குழியாடி. ஊமை மாதிரி இருந்தா இப்படி பூந்து விளையாடுறானே. தளவாடி எனப்படுகின்ற முகம் பார்க்கும் கண்ணாடி நம்ம எல்லாருமே பார்த்தோம். முக ஒப்பனைகள், சிகை அலங்காரம், ஆடை, இவை எல்லாத்தையும் நம்ம பண்ணிக்கிட்டு அந்த கண்ணாடி ஒரு முறை பார்ப்போம். நிறைய பேர் ஒரு முறைக்கு 10 தடவை கூட பார்ப்பீங்க. வாகனங்களில் ஓட்டுநருக்கு முக்கியமான ஒரு பொருளாக கண்ணாடி பயன்படுகிறது. ரெண்டு புறமும் கண்ணாடி இருக்கும். பின்னாடி வர வாகனத்தை பார்க்கணும், அப்புறம் இடத்தை பார்க்கணும். ஓட்டுநருக்கு இது மிகவும் பயனுள்ள ஒரு பொருளாக இருக்குது. இந்த கண்ணாடி மூலம்தான் வண்டியோட பாதுகாப்பை அவர் உறுதி செய்கிறார். பின்னால் வரும் வாகனங்களுக்கு வழிவிடவோ அல்லது முந்தி செல்லவோ இந்த சைட் மிரர் பயன்படுகிறது. சரி சொல்லுங்க, யாரார் இந்த கண்ணாடியை பார்த்து வண்டியோட பாதுகாப்பு உறுதி செய்யறீங்கன்னு? உலகின் மிகப்பெரிய கண்ணாடி எது தெரியுமா? கண்ணாடினா கையில நீங்க செஞ்சது கிடையாது. அது யுயுனி சால்ட் ஃபிளாட், சலார்தி யுயுனி என்பது பூமியின் மிகப்பெரிய உப்பு தட்டையாகும். மேலும் இது மிகவும் பெரியது மற்றும் மிகவும் அசாதாரணமான தட்டையானது. ஒரு மழைக்கு பிறகு அது உலகின் மிகப்பெரிய கண்ணாடியாக மாறிவிடும். அதாவது 130 கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ள ஒரு தட்டையான கண்ணாடி. அடேங்க அப்பா. சரி, நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை முறை கண்ணாடி பாப்பீங்க? இருங்க, நான் ஒரு தடவை போய் கண்ணாடியை பார்த்துட்டு வந்துறேன். இந்த லட்சணம் தான் அடிக்கடி கண்ணாடியில் வேற பாத்துக்கறியா? போற கண்ணாடிக்கு கண்ணாடினா நாம பிரதிபலிக்கிற பொருட்களை பாக்குற கண்ணாடி மட்டும் இல்ல, டிரான்ஸ்பரண்டா அதாவது தெளிவா அந்த பக்கம் இருக்கிற பொருளை பார்க்கக்கூடிய கண்ணாடிகளும் நிறைய இருக்கு. அதாவது கண்ணாடி கதவு, கண்ணாடி ஜன்னல், பானங்கள் குடிக்க பயன்படும் டம்ளர், கார், பஸ், இப்படி பல வாகனங்கள்ல கண்ணாடி, இப்படி நிறைய இடத்துல கண்ணாடிகள் இருக்கு நிறைய வகையில. ஆனா உங்களுக்கு இன்னொரு தகவல் சொல்ல போறேன். கண்ணாடி அப்படிங்கிற தமிழ் பெயருக்கு எத்தனை அர்த்தங்கள் இருக்குதுன்னு நீங்க தெரிஞ்சுக்குங்க. தமிழில் கண்ணாடி என்றால் பளிங்கு, பாண்டில், புலகம், மகுரம், முகக்கண்ணாடி, முகுரம், வஞ்சியர் தரிசனம், வயங்கள், கண்ணாடி, முகம் கண்ணாடி, மாதிரி, ஆடி, உருப்பளிங்கு, உண்மையை எடுத்து காட்டுவது, பொருளின் மெய்யான விவர விளக்கம், கண்ணாடி போல் நிழலிட்டு காட்டு, உரு எடுத்து காட்டு, தெளிவான நதிவானத்தை பிரதிபலித்தது, பிரதிபலிக்கும் பொருள்களை பிரதிபலிக்க செய்யும் மெருகேற்றிய உலோகம், எதிரொலிக்கும் உருவம், முகம் பார்க்கும் அத்தம், ஆதரிசம், உருக்காட்டி, உருவங்காட்டி, எதிர்நிலை, ஒளிவட்டம், கஞ்சனம், கஞ்சனை, கற்கம், தரிசனம், தரிசனை, தர்ப்பணம், தர்ப்பணம், படிமக்கலம். இதுல சில தமிழ் வார்த்தைகள் எனக்கு புதுசா தான் இருக்கு. நீங்களும் தெரிஞ்சா சொல்லுங்க, அதுக்கு அர்த்தம் என்னன்னு நீங்களும் கண்டுபிடிங்க. சரி சொல்லுங்க, திருவிழாவில் கலர் கண்ணாடி வாங்கி மாட்டிக்கிட்டு அழகா இருக்குமான்னு நீங்க பார்த்துருப்பீங்க. எத்தனை பேர் அந்த மாதிரி பார்த்தீங்க? உலகத்தை நினைச்சேன் சிரிச்சேன். வெயிலுக்கு இதமாக கருமை நிற கண்ணாடிகளை அணிந்து கொண்டு செல்லுங்கள். கண்ணுக்கும் பாதுகாப்பு, வெப்பம் உள்ள வராது. சரி, நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்து விட்டது. பாய்.